சேனல் தமிழ் தொழில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏழு அழிஞ்சு போன உயிரினங்கள் பற்றி தான் பார்க்க போனோம் முன்னொரு காலத்தில் இது எல்லாமே வாழ்ந்துட்டு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு அழிஞ்சு போன அனிமல்ஸை ரீஜெனரேட் பண்ண போகிறாங்க அது என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமல் எதுனா உள்ளி மேமோ இது வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டுருக்கு இந்த விலங்கு அழிஞ்சு பத்தாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ உள்ள சயின்டிஸ்ட் ஜார்ஜ் சர்ச் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உயிரினத்தை திரும்பவும் ரீஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்றாரு அதுக்காக ஜார்ஜ் சர்ச்சும் அவரோட டீமும் சேர்ந்து சுமார் பதினஞ்சு மில்லியன் டாலர் ஃபண்ட் ரேஸ் பண்ணி இந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எண்பது பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரிசர்ச் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேர்ல்டுக்கு சீக்கிரமாகவே உள்ளி மேமோ திரும்ப வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச் மூலயமா ரெண்டாவது பார்க்க போகிற அனிமல் அப்படி என்னன்னா டெஸ்மேனியன் டைகர் இந்த விலங்கு வந்து பார்க்குறதுக்கு மூஞ்சி நாய் மாதிரி இருக்கும் ஆனால் உடம்புலாம் வரி வரியாக புலி மாதிரி இருக்கும் இது நைன்டீன் தேர்ட்டீனில் வந்து அழிஞ்சிடுச்சின்னு ரிசர்ச் மூலியமாக சொல்கிறாங்க ஆனால் இந்த சயின்டிஸ்ட் வந்து இதை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா சயின்டிஸ்டாக சேர்ந்து ஒரு பதினஞ்சு மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுதான் டஸ்மானியன் டைகர் ரீஜெனரேஷன் ப்ராஜெக்ட் ஸோ இந்த அனிமலும் கூடிய சீக்கிரம் மேபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேபர் டூத் டைகர் சேபர் டூத் அப்படின்னா இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா டபுள் சைட் நைஃப் இந்த சேபர் டூத் டைகர் எதனால் அழிஞ்சு போயிருக்குன்னா வறட்சி கிளைமேட் சேஞ்ச் மூலியமாக அழிஞ்சு போயிருக்கு டூ இங்கிலாண்டில் இந்த உயிரினத்தோட எலும்பு கூட கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து சயின்டிஸ்ட் டிஎன்ஏவை கரெக்டாக அழகாக எடுத்துட்டாங்க இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு அந்த உயிரினத்தை திரும்பவும் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம் அடுத்து பார்க்க போகிற ஆனிமல் என்னன்னா மாபேர்டு இது ஒரு இன்னும் இது பார்க்கறதுக்கு நெருப்புக்கோழி மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட பயங்கரமாக பெருசாக இருக்கும் இதோட வெயிட் வந்து ஒன் டன் வரைக்கும் இருக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நியூசிலாண்டில் உள்ள ஒரு மலை குகையில் இந்த பேர்டோட எலும்பு வந்து எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எலும்பில் உள்ள டிஎன்ஏவும் ஆராய்ச்சியாளர்கள் அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த டிஎன்ஏவை வச்சு இதே மாதிரி ஒரு பேர்டை ரீஜெனரேட் பண்ணுற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற அனிமல் என்னென்னா உள்ளி டைனோசரஸ் இந்த விலங்கு பார்க்கறதுக்கு இப்போ உள்ள டைனோசரஸ் விட பல மடங்கு அதாவது ரெண்டு மடங்கு பெருசாக இருக்குமா இந்த விலங்கு பத்தாயிரம் வருஷம் முன்னாடி அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அண்டார்டிக்காவில் உள்ள ஒரு பனிப்பாறையில் இந்த விலங்கு கூட பாடி பார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை டாக்டர் பர்பரா துரன் அதில் இருக்க அந்த பாடி பார்ட்ஸில் இருக்க டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போது உள்ள ரைனோசர்ஸ்ஸை வச்சு ஒரு உள்ளி ரைனோசர்ஸ்ஸுக்கு ரீஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ ஆறாவதாக பார்க்க போகிறது டூடு பேர்டு இந்த பறவை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் கேஜிக்கிட்டே இருக்குமா இந்த பறவைகள்லாம் வந்து மனுஷங்க வேட்டையாடி அழிச்சிட்டாங்க நியூசிலாண்டில் உள்ள ஒரு மியூசியமில் உள்ள டாடா பேர்டோட எலும்பு கூட வச்சு டிஎன்ஏ அழகாக எடுத்துட்டாங்க சயின்டிஸ்ட்டு இப்போ அந்த பேர்டை ரீஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க செவன்த்தாக நம்ம பார்க்க போகிறது டியோடிரஸ் அனிமல் இந்த விலங்கு மனுஷங்களை விட ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பெருசாக இருக்குமா இதோட வால் மட்டுமே சிக்ஸ்டி ஃபைவ் கிலோகிராம் இருக்கும் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆஸ்திரேலியா உள்ள ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதோட டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிசர்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் டீடும் சீக்கிரமாக ரீஜெனரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எக்ஸ்டென்ட் ஆனது திரும்ப ரீஜெனரேட் பண்ணுறது நல்லதா இல்லையா அப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் தமிழ் தொழிலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க